ஹாய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இதே அதில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரையாக எடுத்து இது க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, சால்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அடுத்து சில்லி பவுடர் 2 ஸ்பூன், அடுத்து கபாப் மசாலா 2 ஸ்பூன், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு கலர் பவுடர் கொஞ்சம், ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடல மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட காலிஃப்ளவரை கொட்டிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி இல்லாமல் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.